ஒரு 10 பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் கட் பண்ணியிருக்கிறேன். கருவாடு வந்து நெத்திலி கருவாடு ஒரு 50 கிராம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. அதுக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். 3 ஆயில் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம காய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். காயை எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காய்க்கு தேவையான மசால் பொடி சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி சேர்த்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா காய் வேகிற அளவு 1 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டு காயை நல்லா வெந்து வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு. கருவாடை நம்ம கழுவி வச்சிருக்கிற கருவாடை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இதோட கரைச்ச புளிக்கரைசலையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருங்க. நல்லா கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப ட்ரையாக வேணாலும் நம்ம இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லிக்யூடாகவே எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே நான் இறக்க போகிறேன்.